எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விளாட போகிற கேம் என்னென்னா ஸ்டார்க்ராஃப்ட் டூ. ஸ்டார்க்ராஃப்ட்டில் நம்ம என்ன விளாட போனால் டைரக்ட் செக் தான் விளாட போகிறோம். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த ஆப்போனண்டோட டீம், இவங்க வந்து என்னோடய டீம். இந்த ஆப்போனண்ட் டீமில் ஃபஸ்ட் டீம் என்ன போய் பார்த்தோம்னா டெட்ஸ்டோக் கிட்டத்தட்ட போன மேட்ச்சில் விளாட்னார் நிக்கியும். அதில் டெட்ஸ்டோக் வந்து ரெண்டு மேட்ச் முன்னாடி விளாட்னார்னு நினைக்கிறேன் பழைய வீடியோவில். பட் நிக்கியும் அதில் ஆக்சுவலாக எங்கன்னா ப்ரோட்டஸ் வச்சுருக்காங்க, ஒருத்தர் ரேண்டம் மினிட் வச்சுக்காங்க, ஒரு டெரன் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டீம் பற்றி பார்க்குறோன்னா நம்ம ஆஷிஷ் ப்ரோட்டஸ் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து வந்து அசிவலிஃப் வந்து என்ன வச்சுக்கிறோன்னா டெரைன் வச்சுருக்காரு. அது ரேஸ் வந்து என்ன வச்சுக்கிறாருன்னா ப்ரோட்டஸ் வச்சுருக்காரு. இதுதான் இப்போதைக்கு நம்மளோட டீமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் இந்த மேட்ச் எல்லாமே எப்படி நடக்குதுன்னா முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது, எதுவுமே ஆஃப்லைன் மேட்ச் இல்லை. இவங்களாம் நம்மளை போல் வந்து தான் டைரக்ட் ஸ்ட்ரைக்கில் யாரோ ஒருத்தர் வந்து லாபி க்ரியேட் பண்ணுவாங்க, அந்த லாபியில் போய் யார் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணி விளாட்றது டைரக்ட் ஸ்ட்ரைக் இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்டார்க்ராஃப்ட் கேம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த டவுன்லோட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன் லிங்கே கீழே இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜஸ்ட் எதுவுமே தவிர ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் மட்டும் வரும், அந்த இமெயில் ஐடி வச்சு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி விளாட்னா போதும், நீங்கள் டேரெக்டாக கேமில் போயிடுவீங்க. கிட்டத்தட்ட இந்த கேமோட டவுன்லோடிங் கிட்டத்தட்ட 12 GB தான் இருக்கும், 12 GB மோர் தென் 20 GB அது மேலே இருக்காது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாடலாம். ஓகே, இப்போ நம்ம டீம் மேட்ஸை பார்ப்போம். ரெண்டு ஓகே, ஜர்க் தான் வச்சுருக்காரு, இவர் டெரைன் வச்சுருக்காரு. எல்லாமே அப்டேட்டில் தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம யாருமே வந்து ஃபார்வர்டில் போய் அட்டாக் பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போதைக்கு நம்ம எப்படி இருக்க எண்ணத்தில் இருக்கோன்னா ஜியலட் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் நம்ம போடுறது வந்து ஜியலட் தான். இங்கே ஃபஸ்ட் அட்டாக் ஆளும் போயாச்சு, இப்போ நம்ம ஆளுங்களை போப்போம் போடுவோம். ஓகே, இப்போ நம்மளோட இப்போ நம்ம டீம் வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக டெரைன் வச்சு தான் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணாங்க, பட் ஆனால் ப்ரோட்டஸ் வந்து ஃபார்வர்டில் போய் அவங்களை அட்டாக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அப்கிரேட் ஆர்மஷின் லெவல் 1. ஓகே, இப்போ நம்ம யூனிட் தான் ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கு. அசால்ட்டாக போய் அசால்ட்டாக அடிக்கிறானுங்க, பட் இருந்தாலும் அவனுங்க அசால்ட்டாக நம்ம டீம் நம்ம சோலியை முடிச்சிட்டானுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து எதை உருவாக்கணுமோ அதெல்லாம் உருவாக்கிடலாம். ஓகே, இப்போ அடுத்த செட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரோட்டஸ் தான் கொண்டு வந்துருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம ஃபார்வர்டில் போய் அட்டாக் பண்ணுறோம். ஓகே, அடுத்த ரவுண்டு போக போகிறது நம்ம தான். அதுக்கு முன்னாடி ஆளுங்கள் எந்த அளவு உருவாக்க முடியுமோ அந்தளவுக்கு. ஓகே, நம்ம போட்டு போயிடும் ஆளுங்களே. ஓகே, அடுத்த அட்டாக் பண்ண போகிறது நம்ம தான். கிட்டத்தட்ட நம்மளோட யூனிட்டுக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு அளவு சேதாரம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்மள என்ன பண்ணணும், அவங்க எனிமி யூனிட்டை ஸ்கேன் பண்ணுவோம். ஓகே, அவங்க எனிமி யூனிட் சொல்ல நல்லா தான் வச்சுருக்காங்க எனிமி யூனிட்டு. இப்போ நம்ம அட்டாக்கிங் பார்ப்போம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம அட்டாக்கிங் இது இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்மள முடிச்சிட்டானுங்க நம்ம சோலியா. அடுத்து நம்ம உருவாக்க வேண்டியது அதே ஃபார்மேட்டு, பட் டிஃப்ரெண்ட் இதாக யூஸ் பண்ணலாம். அதுமாரி வந்து நம்ம லெவல்ஸ் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் முடிஞ்சளவு. லெவல் 1, அடுத்த 100க்கு அடுத்த லெவல் போடுவோம். ஓகே, ஓரளவு அப்டேட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 150 லெவல் போடுவோம். ஓகே, ரிசர்ச் ஓரளவு கம்ப்ளீட் ஆகியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய யூனிட் தான் அட்டாக் பண்ணியிருக்கு, பட் இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ண டேஸ் பண்ணாங்கன்னா ஓகே ஃபார்வர்டில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
கிட்டத்தட்ட நம்ம கெனன முடிச்சிட்டானுங்க, கெனன அழிச்சிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டானுங்க. ஓ மை காட், ஏ ஓகே. இப்போ நம்ம அடுத்த அட்டாக் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம அடுத்த அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம அட்டாக் பண்ணுறதா முழுசு முழுசு கவர் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு நம்ம அட்டாக்கிங் ஸ்கில் இருக்கு நம்ம இதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். 150 அடுத்த லெவலும் அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா இந்த அளவு லெவல் அப்டேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நம்ம தாக்கு பிடிக்க முடியுது. ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரல் யூனிட் மாரி, ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பின்ப இமேஜ் மாரி. ஆனால் அது உண்மை இல்லை, அது ஃபேக்கு. ஆனால் இனிமே வந்து என்ன பண்ணிப்பாங்களோ, அது உண்மை நினச்சி அதை அட்டாக் பண்ணும்போது அந்த கேப்பில் நம்மளை அட்டாக் பண்ணுவோம். அதுதான் ப்ரோட்டஸ்டுக்கு ஒரு வகையான டெக்னாலஜி கூட. ஓ மை காட், இவங்களும் அதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறாங்க. இல்லை இவங்க நம்ம யூனிட், நம்ம ஆளுங்க தான், நம்ம யூனிட் யூனிட் ஃபாலோ பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம போட்டு வந்து டார்க் டெம்பர், அதுனே டிஸ்டார்டர் ஒரு 250 லெவல்ஸ் அது ஒன்று போட்டு விடணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஆப்போனண்ட் எனிமி யூனிட்டை நம்மளால் அட்டாக் பண்ண போகிறது. ஓ ஷர்ட், என்னாச்சு கேம் லைட்டாக லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஓரளவு அப்டேட் பண்ணி வச்சதுனால 250. ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக் கிட்டே வந்துட்டானுங்க. பைபுளையே இவ்வளோ கிட்ட வருவாங்க நான் நினச்சிவிட பார்க்கல, பட் இருந்தாலும் இந்த வாட்டி கிட்ட வந்துட்டானுங்க. அடுத்த அட்டாக் பண்ணுறதுக்கான டைமிங்கும் நம்மளுக்கிட்ட இருக்குது. ஓகே இருந்தாலும் அடுத்த அட்டாக் நம்ம தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் ஓகே இல்லை, இந்த வாட்டி வந்து ஓரளவு நம்ம ஃபார்வர்டில் போய்ட்டோம். நம்ம டெரைன் யூனிட் நல்லா தான் அட்டாக் பண்ணாங்க, அதனால் வந்து நம்ம ஃபார்வர்டில் போய்ட்டோம். ஓகே ஓகே ஓரளவுக்கு நம்ம அட்டாக்கிங் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ஓரளவு அப்டேட் பண்ணியிருந்தால நம்ம டீம் நல்லா தான் ஃபாஸ்ட்டாக தான் எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. Fire at will. Fury unyielding. Let darkness be part. I return to serve. அடுத்து 225 அடுத்து நம்ம மினரல்ஸ் போட வேண்டியது இருக்கு. ஓகே நல்லா தான் விளாட்றானுங்க, பட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே டெரைன் யூனிட்டு ஓரளவு தாக்கு பிடிக்கிறானுங்க. அடுத்து நம்ம தான் விளாட போகிறோம், அதனால் நம்ம என்னென்ன போடணுமோ. மறுபடியும் கிட்டடை கிட்ட வந்துட்டானுங்க. இந்த வாட்டி அவனை அடித்து முடிச்சிட்டோன்னா ஓகே. இப்போ வரது போகிறது டெரைன் யூனிட், என்னோடய யூனிட் தான் வந்துருக்கு. இந்த வாட்டி எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே பரவாயில்ல, ஓரளவு கண்ட்ரோலில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க சரி 1, 2, 3 வச்சுருக்காங்க. அதனால் நம்மளும் என்ன பண்ணோம்னா அடுத்த வாட்டி இவனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இந்த வாட்டியே சொல்ல முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களும் லேண்ட் யூனிட் போவாங்க, அவங்க ஏர் யூனிட் கொண்டு வரணும், நம்மளும் கரெக்டாக ஏர் யூனிட் கொண்டு வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அவங்க யூனிட் அழிக்க முடியும். ஓகே பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு இதான் அவுட்ரு இது. ஓகே ஓரளவுக்கு இவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம யூனிட் தான் எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆப்போனன்ட் டீமாக பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாங்களோ அது மொத்த டீமுக்கும் ஆபத்தில் முடியும். ஓகே ஓரளவுக்கு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் பத்தாது.
அட் த டைம் நம்ம வித்தியாசமானது ஏதாவது ஒன்று போட்டாகணும். 150 ஷேடோ Okay. I return to serve. My life for fury. It must be my life for fire. Fireball. Ashtray கொண்டு வந்துட்டானுங்களா? ஓகே இப்போ நம்மளே ஆஷ்டைக்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்ம அவங்க எக்ஸ்டாண்ட் ஆகி போகிறான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அவங்களோட ஏர் யூனிட் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட யூனிட்டை மொத்தமாக துவம்சம் பண்ணாங்க. ஆக்சுவலாக நம்ம இத்தனை லேண்டில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் ஏரில் நம்மளால் இது எதுவுமே பண்ண முடியல. அதனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக சொல்கிறேன், ஏர் யூனிட்டை நம்ம முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. உண்மை காட்டி கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டானுங்க, அவனை பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது இவங்களே கிட்ட வந்துட்டானுங்க பாருங்க. ஓகே இப்போ நம்ம வந்து வேறு வழியில் நம்ம வந்து 140 பேசிக் கிட்ட வந்துட்டானுங்க. முடிச்சிடுவானுன்னா தெரில கேமு, அனைவா கேம் முடிச்சிடுவாங்கன்னு எங்கள் அப்சர்வர் வந்து பெர்மனெண்ட்லி கிளார்க் அண்ட் டிடெக்டர். ஓகே இப்போ நம்ம யூனிட் வந்துச்சு. இந்த வாட்டி நம்ம கிரவுண்ட் யூனிட் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறனால அவங்களோட ஏர் டிஃபென்ஸை தோக்கடிக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் வில் நீட் டு கேஸ் அப் 225. ஆக்சுவலாக இவர் என்ன தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா கேஸ் அப் இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு நம்மளால் ஃபார்வர்டில் போக முடியும். ஓகே கேஸ் ஆப் கேஸ் ஆப் கேஸ் ஆப் 225 வரணும். ஓகே அதுவரையும் நம்ம என்ன பண்ணுறது, ஓகே இந்த வாட்டி நம்ம கேமில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் கேஸ் ஆப் நான் போகிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். கேஸ் ஆப் போட்டாச்சு இப்போ, அதனால் வந்து நம்ம இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸ் ஆப் போட்டாங்க, இவரோ ஒரு கேஸ் ஆப்பில் இருக்காரு. ஆக்சுவலாக நம்ம வந்து யூனிட்டை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இது பண்ணோம், ஏன்னா எல்லாமே கச்ச கச்சனால நம்மளோட ஓகே கிரவுண்ட் யூனிட்டை வந்து ஓரளவுக்கு அட்டாக் பண்ணி முடிச்சிடுறாங்க. பட் நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஏர் யூனிட்டை தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்த வேண்டியது இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஏர் யூனிட் வச்சுக்கிறான் பாருங்கள், அவள் ஏர் யூனிட்டை தான் நம்ம கிட்ட டிஸ்ட்ராய் பண்ணோம். இப்போ என்ன பண்ணனா யூனிட்டை வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இவர் சிங்கிள் ஸ்பிளிட் வச்சுருக்காரு, இந்தமாரி ஸ்பிளிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் அட்டாக் பண்ணும்போது சைடில் ஒரு யூனிட் அட்டாக் பண்ண, அந்தமாதிரி ஸ்பிளிட்டிங் டைப் தான் நம்ம வச்சு ஆகணும், ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டை அட்டாக் பண்ண முடியும். ஓ மை காட் ஆஹா எங்கேருந்து அப்ரேட் பண்ண வரானுங்கன்னு தெரில, அவ்வளோ மினரல்ஸ் எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரில. அவனுக்கு மட்டும் ப்ளூ கலர் தானே ஸ்கேன் பண்ணுறேன், உன்ன தாண்டா ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ நம்ம யூனிட் போகுது, இந்த வாட்டி என்ன கேம் நடக்குதுன்னு பார்ப்போம். பட் அவுட்டர் ரிவியூவில் தான் வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட அவங்க எனிமி யூனிட் எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்றதுக்காக பார்க்கறதுக்காக நான் வச்சுருக்கேன். 450 அப்டேட் போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி எனிமி யூனிட் அட்டாக் பண்ணுது, எது எது நம்ம அவங்க ஏர் பேஸை டிஸ்ட்ராய் பண்ணுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஏர் பேஸை டிஸ்ட்ராய் பண்ணுறா, ஓகே ஏர் பேஸ் ஓரளவுக்கு ஷெட் இல்லை, அங்கே ஏர் பேஸை நம்ம ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணுறோம், ஓரளவுக்கு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். Prismatic beams align. Paradox Agamish. The firstborn will triumph. So be it. Upgrade complete. Paradox Agamish. Okay, first time நம்ம பார்த்தீங்கன்னா எனிமியோட யூனிட் உள்ளே போயிருக்கோம்.
அப்கிரேடும் பண்ணியாச்சு. பட் அடுத்து நான் போட வேண்டியது வந்து ஏன்னா அவங்க ஏர் டிஃபென்ஸ் தான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்கள இந்த பாருங்கள் இந்த பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் டிஃபென்ஸாக வச்சுருக்கான். இவன் ஏர் டிஃபென்ஸ் வச்சு மொத்தமாக அழிக்கிறான். அதனால் வந்து நம்ம அவங்க க்ரௌண்ட் யூனிட் அழிக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு 325 கூட போகிறோம். அதுக்கடுத்து நம்ம கீபோர்டு வந்து அசல் ஸ்ட்ரைக்கர்ஸு, அடுத்து பாயிண்டரு, கிட்டத்தட்ட இந்த மூணுத்தையும் நம்ம இதுவரை யூஸ் பண்ணலை. பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக் வச்சு அசால்ட்டாக முடிச்சிட்டான். ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணால் பேக்வேர்ட் அட்டாக் மாதிரி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் வந்து கிரியேட் பண்ணுவோம், அந்த யூனிட் பேக்கில் வரது. இப்போ கும்பலாக இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த பேக்வேர்ட் யூனிட்டுக்கு வந்து நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி அழிக்க போகிறோம். ஓகே, இப்போ வரப்போகிறது என்னோட யூனிட் தான் வரப்போகுது. இவன் எப்படி சண்டை போடுறான்னு பார்ப்போம். ஓகே, ஓரளவு ஃபார்வர்ட் மோட் அட்டாக்கிங் நல்லா தான் இருக்குது எனிமி யூனிட்டை. ஓகே, அவங்க அவனை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் டிஃபென்ஸ், இந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் வச்சு அவன் இது பண்ணுறான். கிட்டத்தட்ட இந்த மேட்ச் ரொம்ப லென்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போத்ஸ் ரெண்டு சைடுமே கிட்டத்தட்ட நல்லா விளாடுற பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்டேட் 150 அப்டேட் போட்டாச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதை லாங் வியூவில் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஏர் டிஃபென்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது ஏர் டிஃபென்ஸு. நம்ம அழிக்க வேண்டியது அவனோட ஏர் டிஃபென்ஸை மட்டும் அழிச்சா போதும், கிட்டத்தட்ட நம்ம ஃபார்வர்டில் போய் அட்டாக் பண்ண முடியும். கிட்டத்தட்ட அவன் ப்ளூ கலர் தான், நான் ப்ளூ கலரில் வச்சு பார்ப்போம் அவன் ஏர் டிஃபென்ஸ் என்ன இருக்குன்னு. ஓகே, இதுதான் அவனோட பேஸு. இப்போ வந்து நம்ம யூனிட் எப்படி அட்டாக் பண்ணுன்னு பார்ப்போம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அடுத்த இதுவாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம யூனிட்டோட ஏர் டிஃபென்ஸ் முடிச்சிட்டானுங்க. ஏர் டிஃபென்ஸை சுத்தமாக அழிச்சிட்டானுங்க. ஓகே, ஓகே, இந்த சண்டை உண்மையிலே ரொம்ப பெரிய சண்டையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க நம்ம பேசிக்கிட்ட வந்துட்டானுங்க, ஏர் டிஃபென்ஸு மொத்தமாக அழிச்சானுங்க. பட்டு ஓகே, ஆயிடுச்சுல பண்ணால் ஃபீனிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட மொத்தமாக அழிச்சிருச்சு. நம்ம பேஸுக்கிட்ட வந்துட்டானுங்க. ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம லேண்ட் யூனிட் தான் கொஞ்சம் மக்கார் பண்ணுறானுங்க. குட் குட்டா, மேட்ச் முடிஞ்சிச்சா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, இந்த வாட்டி லேண்ட் யூனிட் ஓரளவுக்கு பலப்படுத்திருக்கோம். பட் லேண்ட் யூனிட்னால் அங்கே என்ன பண்ணுறோன்னா ஃபார்வர்டில் போய் அட்டாக் பண்ண முடியும். சச்ச 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 நம்மளை ஃபீனிக்ஸை நிறையா யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபீனிக்ஸை யூஸ் பண்ணாதான் கிட்டத்தட்ட அவனுக்கு கிட்டத்தட்ட பண்ணுற ஒரே இது அதுதான். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஓகே, மறுபடியும் பேசிக் கிட்டே வந்துட்டானுங்க. இவங்களை அட்டாக் பண்ணுறது கண்டிப்பாக க்ரௌண்ட் யூனிட்டும் தேவைப்படும்.
Then we strike as I'll ruin my life for iron. Then you have my life for iron. None can withstand. Okay, basic mudichitaanunga nenikiren. ஓ நோ 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 வே சீக்கிரமா சீக்கிரம் நம்ம யூனிட் தான் சீக்கிரம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நோ 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 முடிச்சிடாத முடிச்சிடாத முடி காப்பாத்திடு 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 இன்னும் ஒரு அட்டாக் ஆனாலும் நம்ம காலி நம்ம பேஸு முடிச்சிடுறா இதை மட்டும் தாக்கு பிடிச்சிட்டினா அவ்வளோதாண்டா அடுத்த இது இல்லை நம்ம அப்படியில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் ஓ ஷிட் வழக்கம் போல் இந்த மேட்ச்சை கோவிந்தா தான் மறக்காமல் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஃபீட்டடு இப்போ நம்ம போயிட்டு பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பர்ஃபார்மன்ஸ் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா கம்மியாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு ஒரு அப்டேட் போட்டனால கிட்டத்தட்ட கேமோட ஓகே மாறிடுச்சு வெயிட் பண்ணுவோம் கிராஃப் ஸ்டில் லோடிங்கில் தான் இருக்குது கிராஃப் முடிஞ்சோன்னா நம்ம அடுத்த வீடியோ நம்ம என்னென்னு பார்ப்போம் ஓகே கிராஃப் ஃபங் கிராஃப்குள்ளே போகலாம் ஜேசிகே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியுது என்னோடய பர்ஃபார்மன்ஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது மற்றபடி என் டீமில் எல்லாமே நல்லா விளையாடிருக்காங்க ஓகே பாய் அடுத்த வாட்ச் மேட்ச்சில் நல்லா விளையாட ட்ரை பண்ணுவோம்